இப்போ உள்ள சமீப காலங்களில் தேவத்துவத்தின் தேவமனு கடத்த எல்லா காரியங்களுமே இன்றைக்கி வந்து ஒரு வியாபாரமாக்கப்பட்டு வர்றதை நாங்கள் தெளிவாக பார்க்குறோம். நான் வந்து 70களின் பிற்பகுதியில் வந்து கர்த்தருடைய ஊழியத்துக்கு வந்தேன். நான் வந்து அது இப்போ வந்து இப்போ கிட்டத்தட்ட ஒரு 35-36 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் பல தலைமுறைகள், பல விதமான சபைகள், இதில் உண்டான பரிமாண மாற்றங்கள் எல்லாமே நாங்கள் வந்து பார்த்துருக்கோம். அப்போ அந்த மாதிரி வர்றதை நம்ம வந்து பார்க்கும் பொழுது எனக்கு தெரிஞ்ச அளவில், ஏன்னா அதுக்கு முன்னாலே இருந்தே இருக்குது இவ்வளவோ, எனக்கு தெரிஞ்ச அளவில் இப்போ உண்டாகிற இந்த மாற்றங்கள் வந்து சமீப காலமாக எல்லாமே ஒரு சுவிசேஷமாக இருக்கலாம், ஒரு சபையாக இருக்கலாம், ஆராதனையாக இருக்கலாம், தீர்க்க தரிசனமாக இருக்கலாம், எல்லாமே ஒரு வியாபாரம் நோக்கத்தோட ஒரு கார்பரேட் லெவலில் வந்து வந்துருச்சு. அதை வந்து நம்ம வந்து ஒரு வியாபாரமாக்க நினைக்கப்பட்டு செய்யப்படுற எந்த ஆவிக்குரிய காரியமே பலன் கொடுக்காது, எந்த இது பலன் வராது, எந்த பலனுமே வராது. அது எதுவாக இருந்தாலும் சரி, ஆராதனைக்கும் அதுதான் வந்து ஒரு தீர்க்க தரிசனத்துக்காக தான் அந்த வியாபார பொருள் இன்னைக்கு அது ஜனங்களை வந்து ஈர்க்கிறதுக்கும். ஒருத்தர் வந்து என்ன சொல்கிறாருன்னு கேட்டால், இப்போ நவீனமாக ஏன் இந்த மாதிரிலாம் அப்படி வந்து ஆடுறீங்கன்னு சொன்னால் அப்போ தான் இளைஞர்கள் ஈர்க்கப்படுவாங்க அப்படின்னு. சரி, இளைஞர்கள் ஈர்க்கப்பட்ட அப்போ தான் நிறைய சபைக்கு வரும், இளைஞர்கள் ஈர்க்கப்படுவாங்க ஆனால் தேவன் வெளியே போயிடுவார். அது எப்படி, நமக்கு தேவன் தான் நம்ம தேவன் தானே முக்கியம். அப்போ சும்மா இந்த மாதிரி ஆடுற ஒரு இளைஞர்களை வந்து நீங்கள் உள்ளே ஈர்த்து வச்சு உள்ளே வச்சு என்ன செய்ய போகிறீங்க அவனை? நீங்கள் மறுபடியும் முறையே அதே அதே தானே செய்வீங்க. அது கரெக்டு தான். அப்போ அதனால் வந்து வசனத்தில் என்ன போட்டிருக்குன்னா, அன்னி அக்னியை உள்ளே கொண்டாடக்கூடாதுன்னு போட்டிருக்கு. அன்னி அக்னின்னா வந்து பரலோகத்தில் பலிபீடத்தில் எரியறதுக்குன்னு ஒரு அக்னி இருக்குது, அந்த அக்னியை தாண்டி நீங்கள் வெளியிருந்து கொண்டு வர அன்னி அக்னியை உள்ளே சேர்க்க கூடக்கூடாது. இன்றைக்கி என்ன செய்கிறோன்னு சொன்னால், அந்நிய இடங்களில் செய்யப்படக்கூடிய ஆராதனை வழிமுறைகள், அங்கே பாடக்கூடிய அந்த அமைப்புகள், பாடல்கள், அதனுடைய இசை, அந்த கோர்வை, இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம தேவாலயத்துக்குள்ள அந்நிய அக்னியை தேவனுடைய அக்னியோடு நம்ம வந்து சம்மந்தப்படுத்துகிறோம். அது தேவனுடைய பார்வையில் அருவறுப்பானது. அது வந்து வசனத்தில் அப்படி போட்டிருக்கு. அப்போ நமக்குன்னு ஒரு கலாச்சாரம் இருக்குது, நமக்குன்னு ஒரு தேவன் கொடுத்த ஒரு சில கட்டளைகள் இருக்குது. ஆராதனுடைய நோக்கம் என்னங்கிற ஒரு நல்ல ஒரு கேள்வி நீங்கள் கேட்டீங்க. ஆராதனை நோக்கம் வந்து தேவனோட மனிதனை வந்து கொண்டு இணைப்பது. நம்ம ஒரு மனிதனை வந்து தேவனுடைய அந்த ஆராதனையில் ஆவியில் நிறைஞ்சு ஆராதிக்கும் போது அவனை பரிசுத்தப்படுத்துறது, அவனை வந்து ஸ்ட்ரெங்தன் பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரையும் சேர்த்து அவங்கள வந்து ஒன்னஸுக்குள்ளாக்குறது. இந்த எந்த காரியம் இந்த காரியத்தெல்லாம் கொண்டாடாத ஆராதனை முழுவதும் கள்ளாராதனைன்னு சொல்லப்படும். எந்த விதத்தையும் இது பிரயோஜனமற்ற ஒரு ஆராதனை. இப்போ இது வந்து நீங்கள் கிளியராக சொல்லிட்டீங்க ஆரம்பத்திலே, இது பிசாசுடைய தந்திரம், பிசாசு தான் வந்து இயக்குறோம் அப்படின்ற மாதிரி. நம்ம ரெண்டாவது வந்து இவங்க பிளான் பண்ணியே செய்கிறாங்க, இது வந்து வியாபார பொருளாக மாற்றி நிறைய ஜனங்கள் வர்றதுனால எங்களுக்கு வந்து நன்மை கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரியோ, அல்லது தங்களை வந்து உயர்த்தி கொள்றதுக்காகவோ அதை தங்களை மையப்படுத்தி செய்கிறவங்களும் இருக்காங்க.